எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு இப்போது ரெண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நடக்க போகிறதா ஒரு டாக் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து டிரான்ஸ்ஃபர்னு சொல்ல முடியாது, ஒரு பிக்கெஸ்ட் நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் சென்னை எஃப்சிக்கு ஷபா லாஸ்லோ தான் ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபட்டுலோ வந்து அடுத்த வருஷம் கான்ட்ராக்ட் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சில இமேஜஸ் வந்து இப்போது வைரலாக போயிட்டுருக்கு. அதையும் சேர்த்து எஃப்சி கோவா செமிஃபைனல்ஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தோத்துட்டாங்க. அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷபா லாஸ்லோ, இந்த சீசன் வந்து அடுத்த சீசனுக்கு நம்ம ஒருத்தர் எடுத்துனே போகக்கூடாது அப்படின்னா அதில் முதல் லிஸ்ட்டில் வந்து நிற்கிறது ஷபா லாஸ்லோ தான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் அவர்கிட்ட இருந்தது. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஃபுட்பால் ஜேர்னலிஸ்ட்ட நம்ம ஃபேன் ஒருத்தர் கேட்டதுக்கான ஒரு ட்வீட் தான். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் கிளப் வந்து எந்த டெசிஷனும் எடுக்கலை, பட் மேனேஜ்மெண்ட்டில் அவரை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லவும் இல்லை. ஆனாலும் மேஜராக என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், அதோட சேர்த்து ஒரு நல்ல ஸ்குவாட் அவர்கிட்ட கொடுக்கலாம், இன்னொரு சான்ஸ் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஸ்குவாட் அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான டெசிஷன் வந்து எப்போ எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, March 3rd week நிச்சயமாக இதுக்கான டெசிஷன்ஸ் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பார்த்த உடனே ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அடுத்த சீசனும் மறுபடியும் ஷபா லாஸ்லோவா அப்படிங்கும்போது, ஏன்னா அவர் இன்ன வரைக்கும் அந்த சீசனில் அவர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம்னா ரஹீம் அலிக்கு சான்ஸ் கொடுத்தது தான், ஒரு இந்தியன் கோல் ஸ்கோரராக. மற்றபடி அவர் ஒன்றும் பெருசாக டேர்ன் ஓவர் பண்ணி பார்க்கல. நிறைய சொதப்பல் பண்ணார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எட்வின் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த பிளேயருக்கு பெஞ்சு தைக்க வச்சது தான் அவருடைய ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்த மிட்ஃபீல்டர்ஸ் டேலண்டட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிற தன்பால் கணேஷ், பாண்டியன், அபிஜித் சர்க்கார், அமன் சேத்ரி, இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ண அவர் தவறிட்டார். அவங்களையும் வழக்கமான கதை தான், பெஞ்சு தைக்க வச்சது தான் அவருடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷமும் வந்துட்டா ஃபேன்ஸ் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லவே முடியலை. ஏன்னா அந்தளவு வந்து ஷபா லாஸ்லோவை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. காரணம் வந்து அவருடைய டிஃபென்சிவ் கேம் டாக்டிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து கேம் இப்படி தான் போகணும்னு ப்ரிடிக்ட் பண்ணி சப்ஸ்டியூஷன் பண்ணுறது அதுக்கு மேலே பிடிக்கலை. அதனால தான் சொல்கிறோம், அடுத்த வருஷம் நல்ல அட்டாக்கிங் கோச் கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லும் போது, இப்போ இந்த மாதிரியான ஒரு டாக் வந்திருக்கும் போது ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அடுத்து வந்து ஃபட்டுலோ, எனக்கிட்ட இந்த சீசனில் ரொம்ப லீஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேயிங் டைம் கிடைச்ச பிளேயரில் அவரும் ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட அவர் வந்து அடுத்த சீசன் சென்னையில் இருப்பாரா அப்படின்னு அவருடைய ஏஜெண்ட், அவருக்கு வந்து சென்னைக்கு அனுப்பி வச்ச ஃபுட்பால் ஏஜெண்ட்டை ஃபேன் நடத்தின ஒரு வாக்குவாதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கான்வர்சேஷன் சொல்லலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபட்டுலோக் சென்னையில் கண்டினியூ பண்ணுவாரான்னு கேட்டதுக்கு, கிளப் வந்து புது சீசனுக்கு இன்னும் எந்த ஆஃபரும் கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா ஆஃபர் கொடுக்கறதுக்குன்னு கேட்கும்போது எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது தான் ஃபேன்ஸுக்கு வந்து ஆஹா நடந்துருமோ அப்படின்னு ஒன்றும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளப் வந்து விரும்பிச்சுன்னா நிச்சயமாக அவர் ஸ்டே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது சென்னையின் ஒரு வேலை இவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கேட்டால் அவருக்கு பிளேயிங் டைம் எதுவும் கொடுக்கப்படலை. ஒரு ஜெனியூனான ப்ராப்பரான ரைட் விங்கர், விங்கர்ஸில் நமக்கு நல்லாவே யூஸ் பண்ணார் அவர். இந்த சீசன் வந்து அவருக்கு பிளேயிங் டைம் கிடைக்காத போது கோல் அடித்தாங்க, அவருக்கு பிளேயிங் டைம் கிடைக்கும் போது அந்த சான்சஸை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் கடைசியாக அவருக்கு கிடைச்ச அந்த கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச்சில் ஒரு நல்ல பாலுக்கு ஒரு நல்ல கோலும் அடித்தார். எனக்கேட்டால் அவரை வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃப்சி கோவா எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த கேம் வந்து பெஸ்ட் கேம் இன் ஐஎஸ்எல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் டைம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் ஃபுல் டைம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ஒரு பெனால்டி ஷூட்டர் பிடிச்சி, அதுக்கப்புறமா ஒரு பெனால்டி ஷூட்டரில் தான் ஜெயித்தாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டாமினேட் பண்ணது, ஜெயிக்க வேண்டியது எல்லாமே கோவா தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. 6 ஷாட் ஆன் டார்கெட் வைக்கிற ஒரு கிளப்பால் ஜெயிக்க முடியலங்கும் போது தான் மனசு வலிக்குது. ஒரே ஒரு ஷாட் ஆன் டார்கெட் அந்த கேம் ஃபுல்லாக வச்ச மும்பை சிட்டி எப்படியாவது பெனால்டி ஷூட் அவுட்க்கு எடுத்துன்னு போய் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெனால்டி ஷூட் அவுட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நவீன் வந்து வேறு லெவலாக சேவ்ஸ் பண்ணார்.
இன்ஃபேக்ட் டானிக்கு வந்து ஒரு நல்ல பாலை மிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நவீனோட அந்த கான்ஃபிடென்ஸ்க்காக தெரிஞ்சிது எப்படிதான் நான் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு அகமது ஜவு பாலை சேவ் பண்ணார். ஸோ என்ன அப்படின்னு ஒன்றும் புரியலை. ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கும், அதுவும் ஒரு நியூட்ரல் ஃபேனாக அந்த கேமை பார்த்துட்டு கடைசியில் கோவா பிளேயர்ஸை பார்க்கும்போது எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. ஸோ பார்ப்போம், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கில் ஒரு நல்ல மேட்சை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.